மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எந்த வேலை வாய்ப்பை பற்றின முழு தகவலையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழக அரசு தலைமை மருத்துவமனைக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது டிஎன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கான வேலை வாய்ப்பு தான் இது. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேலை வாய்ப்புக்கான ஆரம்ப வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மினிமம் 18 முதல் மேக்ஸிமம் 59 வயது வரை உள்ள ஆண் பெண் மற்றும் திருநங்கைகளும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலான்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு எந்த ஒரு முன் அனுபவமும் அவங்க கேட்கல. ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி இந்த வேலை வாய்ப்புக்கு எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் இந்த வேலை வாய்ப்புக்கு கிடையாதுன்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான ஆரம்ப சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13,500 60,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் ஒன்று ஸ்பீட் போஸ்ட் மூலிமா விண்ணப்பிக்கலாம், அப்படி இல்லைன்னா நேரில் கொண்டு போய் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21 பிப்ரவரி 2023 தான் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி. இந்த வேலை வாய்ப்புக்கு தகுதி விருப்பம் இருக்க 38 மாவட்ட தமிழக மக்களும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் ஒரு வேலை வாய்ப்பை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் முழு விவரம் என்னங்கிறதையும் பார்க்கலாம். நண்பர்களே, பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். டாப்பில் நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். ஃபஸ்ட் எடுத்துனீங்க விண்ணப்பதாரின் பெயர், அப்ளிகேட் நேம் என்ன, யார் அப்ளை பண்ண போகிறாங்களோ அவங்களோட பெயரை கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். இரண்டாவது, அவங்களுடைய தந்தை பெயர், ஃபாதர் நேம் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். மூணாவது, உங்களுடைய பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த், டேட் மந்த் இயர்னு ஸ்லாஷ் போட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க அவங்க கொடுத்த அந்த ஃபார்மெட்லேயே. நான்காவது, உங்களுடைய வயது, இப்போ வரைக்கும் உங்கள் ஏஜ் என்ன அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், உங்களுடைய கல்வி தகுதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதிலிருந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் ஏதாவது இந்த கோவிட் பீரியட் அப்போ ஏதாவது வேலை செஞ்சுருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து அப்போ ஆட்களை தேர்ந்தெடுத்துதாங்க, அப்போது நீங்கள் ஏதாவது வேலை செஞ்சுருந்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். இல்லைன்னா அதை மென்ஷன் பண்ணாத தேவையில்லை. ஏழாவது, உங்களுடைய கரண்ட் அட்ரஸ், நீங்கள் இப்போ இருக்க கரண்ட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய பெயர், டாட் ஆஃப் இல்லை சன் ஆஃப் இல்லை கேர் ஆஃப், டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், சிட்டி ஆர் டவுன், டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் உங்களுடைய பின்கோட் கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. இப்போ கரண்ட் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் ரெண்டு ஒன்று தானே, ஒரே இதை மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை வெவ்வேறுனா வேறு வேறு மாற்றி மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்க நம்பரை மென்ஷன் பண்ணணும்னு கண்டிப்பாக சொல்லிட்டாங்க, அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது உங்களுடைய தொலைபேசி எண், உங்களுடைய மொபைல் நம்பரை கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். ஒன்றுக்கும் மேற்பட்ட மொபைல் நம்பர் இருக்குன்னா கட்டாயம் மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு நம்பர் ரீச் பண்ண முடியலாம், இன்னொரு நம்பருக்கு கூப்பிடலாம். அந்த காரணத்துக்காக தயவுசெய்து ஒன்றுக்கும் மேற்பட்ட நம்பர் இருந்தால் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய இமெயில் ஐடி, மேபி மொபைல் சுவிட்ச் ஆஃபாக இருக்க சூழ்நிலையில் அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுறப்போ உங்கள் மொபைல் சுவிட்ச் ஆஃபாக இருக்குது அப்படின்னா மெயில் கூட அனுப்பலாம். ஸோ அந்த ரீசனுக்காக உங்களை மெயில் ஐடியும் இருந்துச்சுன்னா கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே மறக்காமல் இடம் மற்றும் நாள், டேட் மற்றும் பிளேஸ், நீங்கள் என்றைக்கு அனுப்புகிறீங்களோ அன்றைக்கி, அதுக்கப்புறம் என் உங்களுடைய ஊர் அந்த பேரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்ளிகன்ட் சிக்னேச்சர், விண்ணப்பதாரன் கையொப்பம்னு கொடுத்துருக்காங்க, அந்த இடத்துல மறக்காமல் உங்கள் கையெழுத்தை போட்டு அனுப்புங்க. கையெழுத்தை போடாமல் அனுப்பிச்சிட்டிங்கன்னா கம்பல்சரி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்கள் கையெழுத்தை போட்டு அனுப்புங்க. அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். வாங்க மிச்ச டீட்டெயில்ஸ் என்னங்கிற முழு விவரத்தையும் நம்ம பார்க்கலாம். மொத்தம் பார்த்திங்கன்னா 6 விதமான பணியிடங்கள். என்னென்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ஆஃபீஸர், எம்பிபிஎஸ் படித்தவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எம்பிஹெச்
ஹெல்த் இன்ஸ்பெக்டர், இதுக்கு நீங்கள் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் இல்லாததுக்கே ரிலவெண்ட் எஸ்ஐ படிச்சிருக்கீங்க, இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். சப்போர்ட் ஸ்டாஃப் ஆர் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 8வது பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், எனி டிகிரி படித்தவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம், கூடவே டைப் ரைட்டிங் கம்பல்சரி தெரியணும். லேபர் எம்எம்யூ டிரைவர், இதுக்கு 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. எம்எம்யூ கிளீனர், இதுக்கும் நீங்கள் 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. மொத்தம் 6 விதமான பணியிடங்கள். இந்த எந்த வேலைவாய்ப்புக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ஒரு வயது வரையுமே கொடுக்கல. அஸ் பர் டிஎன் கவர்மெண்ட் நாம்ஸ் படி நீங்கள் மினிமம் 18 வயது பூர்த்தி அடைந்தாலே போதுமானது. இந்த வேலைவாய்ப்புகளுக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புகளுக்கு எந்த ஒரு முன் அனுபவம் வேணும்னு அவங்க கேட்கல. ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸும் விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கான ஆரம்ப சம்பளம், மெடிக்கல் ஆஃபீஸர் 60,000 ரூபாய், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் 14,000 ரூபாய், சப்போர்ட் ஸ்டாஃப் 8,500, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் 13,500 ரூபாய், டிரைவர் மற்றும் கிளீனர், இது இரண்டுக்குமே பார்த்திங்கன்னா டிரைவருக்கு 13,500, கிளீனருக்கு அஸ் பர் கவர்மெண்ட் நாம்ஸ் படி தான். நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கான சம்பளம் எவ்வளோன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஆரம்ப சம்பளம் தான். இந்த வேலைவாய்ப்புக்கு ஏதாவது ஃபீஸ் எல்லாம் கட்டணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸோ அல்லது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ இல்லை அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஆட்களை இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க, நேரடி பணி நியமனம் பண்ண போகிறாங்க. எந்த ஒரு எழுத்து தேர்வு ரிட்டன் டெஸ்ட்டெல்லாம் இந்த வேலைவாய்ப்புக்கு கிடையவே கிடையாது. இன்டர்வியூ கூப்பிடுவாங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க, இன்டர்வியூ கூப்பிடுவாங்க, இன்டர்வியூக்கு போய் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க. ஷார்ட்லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸை டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுற கூப்பிடுவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சோன்னா உங்களுக்கான வேலைவாய்ப்பையும் வழங்கிடுவாங்க. இது ஒரு தமிழக அரசு மருத்துவமனைக்கான வேலைவாய்ப்பு, ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்டில் நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி உள்ளே போய் எல்லாத்தையும் கிளியராக படிங்க. கீழே எண்டுக்கு போனீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெண்டு ஒரே லிங்க் தான், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனை கிளியராக படிச்சுக்கோங்க. படித்து பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாமே ஓகே அப்படின்னா அதுலேயே அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். ஆல்ரெடி நம்ம காமிச்சது அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சொன்ன எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே மறக்காமல் பிளேஸ் மற்றும் டேட் மற்றும் உங்களுடைய சிக்னேச்சரையும் போட்டுக்கோங்க. அந்த அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் என்னென்னலாம் வச்சு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சர்டிஃபிகேட், ஏதாவது முன் அனுபவம் இருந்துச்சுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வைங்க, அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட்டா பர்த் ப்ரூஃப். இது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு என்ஓசி வாங்கணும், குரூப் ஏ இல்லை குரூப் பி அந்த ரேஞ்சில் இருக்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட ஒரு என்ஓசி வாங்கணும். ஆல்ரெடி நான் வாங்கியிருக்கேன், அதை நான் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைசி 3 மாதத்துக்குள்ளே வாங்கினதாக தான் இருக்கணும், அதுக்கு பழசாக இருக்கிறத வைக்காதீங்க, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அது இல்லாமல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையுமே வச்சு ஒன்று விரைவு தபால் ஸ்பீட் போஸ்ட் மூலிமா அனுப்பலாம், இல்லை நேரில் கொண்டு போய் கொடுக்கலாம். ரெண்டே ஆப்ஷன் தான். நீங்கள் நார்மல் கொரியரோ இல்லை போஸ்ட்டோ அந்த மாதிரிலாம் எதுவும் போட்டுறாதீங்க. ஒன்று நேரில் கொண்டு போய் கொடுங்க, இல்லை தபால் மூலிமா ஸ்பீட் போஸ்ட் மூலிமா அப்ளை பண்ணிக்கோங்க. எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயற் செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம் மற்றும் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம், பழைய மருத்துவமனை வளாகம், நெட்டி வேலைக்கார தெரு, திருவாரூர் 6100001 அட்ரஸுக்கு 21 பிப்ரவரி 2023 5 மணிக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் தான். அப்போ அந்த மாவட்ட மக்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஓகே மக்களை, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் ஒரு வேலைவாய்ப்பை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ மூலமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.